ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இப்போ உருவாக்கிட்டு இருக்க ஒரு படத்துல நம்ம தளபதி தான் நடிக்க வேண்டியது. ஆனா அந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் கூட தளபதி அந்த படத்துல நடிக்காம விட்டாரு. சோ தளபதி ஏன் இந்த படத்துல நடிக்காம விட்டாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த 250 கோடி ரூபாய் பட்ஜெட் உடைய படம் எது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தளபதியோட மாஸ்டர் படம் இப்போ ரிலீஸுக்கு வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம தளபதியோட அடுத்த படமான 65வது படத்துக்கு யாரு தயாரிப்பாளர் யாரு டைரக்டர் அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ரெடி ஆகிற ஒரு படத்துல எந்த ஒரு ஆக்டரும் அவ்வளவு ஈஸியா நடிக்காம விட்டுற மாட்டாங்க. ஆனா நம்ம தளபதி அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்காம விட்டுருக்காரு. அது எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிரத்னம் டைரக்ஷன்ல இப்போ தயாராகிற பொன்னியின் செல்வன் படத்துலதான் நம்ம தளபதி நடிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு தளபதி ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் கூட இந்த படத்துல தளபதி நடிக்காம விட்டாரு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 டைரக்டர் மணிரத்னம் இந்த கதையை பாத்தீங்கன்னா தளபதி கிட்ட சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கதையில தளபதி மட்டும் இல்லாம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு பிளஸ் கார்த்தி இந்த படத்துல வந்து நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா 2011 இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் முன்வரல. ஒருவேளை இந்த படத்தை 2011 ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம தளபதி தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ தளபதி கிட்ட கால் சீட் கிடைக்காது அப்படிங்கறது தளபதியோட கேரக்டர்ல ஆக்டர் விக்ரம் பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜெயம் ரவி, ஆக்டர் கார்த்தி அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்களே நடிக்கிறாங்க. ஓகே, இந்த பொன்னியின் செல்வன் படம் டைரக்டர் மணிரத்னத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷ கனவு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். 250 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல படங்களுக்கு ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்தனால கூடிய சீக்கிரத்துல இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே நண்பா, பொன்னியின் செல்வன் படத்துல ஒருவேளை தளபதி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை முடிச்சுக்கிறேன்.